இவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 33வது தசகம் பார்க்க போறோம் இல்லையா. 33வது தசகம் இப்ப பட்டத்ரி வந்து மச்சாவதாரத்தை பத்தி முதல் தசகத்துல சொல்லிட்ட. மச்சாவதாரம் முன்னாடியே மச்சாவதாரத்தை பத்தி அவர் சொல்லல ஆக்சுவலா இல்லையா. முதல்ல வராக அவதாரம் சொன்னார், அப்புறம் எல்லா அவதாரமும் வாமன அவதாரம் வரைக்கும் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மச்சாவதாரம் சொன்னார். ஏங்கிறதுக்கான காரணம் இப்போ இந்த அத்தியாயத்துல நமக்கு தெரியும். திருச்சிக்கத்துக்கு சொல்றேன், முதல் ஸ்லோகம் இது வந்து ஏவம் சதுர்தச, அதாவது ஆறாவது தசகம் இருக்கு இல்லையா, அதே ராகம் தான். ஸோ அந்த ராகத்திலயே நம்ம படிக்கலாம். இதுவும் ஈஸியான ஸ்லோகம் தான். இந்த 33வது தசகம் ஒரே இந்த 33வது தசகம் வந்து இன்னைக்கெல்லாம் ஏகாதசி துவாதசி வருதோ, ஏகாதசி விரதம் இருக்கும் இல்லையா, இன்னைக்கெல்லாம் ஏகாதசி துவாதசி வருதோ அன்னைக்கு சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது, அதாவது அன்னைக்கு சொல்ல வேண்டிய தசகம் இது. ஏகாதசி துவாதசி அன்னைக்கு அம்பரீஷ சரித்திரம் படிச்சா அவ்வளவு நல்லது. ஏன்னா அந்த ஏகாதசி விரதத்தை பத்தி தான் இந்த அம்பரீஷ சரித்திரத்துல சொல்லியிருக்கு. ஏகாதசி விரதம் இருந்தா நமக்கு என்ன பலன்கிறது இந்த தசகத்துல பட்டத்ரி சொல்ற. முதல் ஸ்லோகம் பிரிச்சு கருத்துக்கு சொல்றேன். மனுபுத்திர நபா நபாக ஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோ அம்பரீஷ அம்பரீஷக சுதோம்பரீஷகன்னு இருக்கும், சுதோ அம்பரீஷகன்னு போட்டுக்கணும். சப்தார்ண வாவ்ருத மஹி தயிதோபி பிரேமே த்வத் சங்கிஷு த்வயிச்ச மக்ன மனா சதைவ வைவஸ்வ தாக்கிய மனுபுத்திர நபாக்க ஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோ அம்பரீஷக சப்தார்ண வாவ்ருத மஹி தயிதோபி ரேமி த்வத் சங்கிஷு த்வயிச்ச மக்ன மனா சதைவ. யார் என்னோட படிக்கிறீங்களோ அன்மிட் பண்ணிக்கோங்க. கோமதி மேடம் நீங்க படிக்கிறீங்களா? ரொம்ப நாளாச்சு வந்து. படிக்கிறேன் மேடம். நாபாக நாமக நரேந்திர சுதோம்பரீஷக சப்தார்ண வாவ்ருத மஹி தயிதோபி ரேமே வைவஸ்வதாக்கிய மனுபுத்திர நபாக ஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோ அம்பரீஷக சப்தார்ண வாவ்ருத மஹி தயிதோபி ரேமே த்வத்சங்கிஷு த்வயிச்ச மக்ன மனா சதைவ வைவஸ்வதாக்ய மனுபுத்ர நபாக ஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோ அம்பரீஷக சப்தார்ண வாவ்ருத மஹி தயிதோபி ரேமே த்வத்சங்கிஷு த்வயிச்ச மக்ன மனா சதைவ வைவஸ்வதாக்ய மனுபுத்ர நபாக ஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோ அம்பரீஷக
சப்தார்ண வாவ்ருத மகீ தயிதோபி ரேமே த்வத்சங்கிஷு த்வயிச மக்ன மனாச தெய்வ வைவஸ்வதாக்ய மனுபுத்ர நபாக ஜாத நாபாக நாமக நரேந்திர சுதோ அம்பரீஷ சப்தார்ண வாவ்ருத மகீ தயிதோபி ரேமே த்வத்சங்கிஷு த்வயிச மக்ன மனாச தெய்வ वैवस्वदाख्य मनुपुत्र नभाग जात नाभाग नामक नरेन्द्र सुदो सुदो अम्बरीशः शब्दार्ण वावृत मही दयितोऽपि रेमे द्वत्सङ्गिषु द्वयि च मग्न मनास दैव ऊरिलेन् कानि इल्लै उरवु मच्चरुवरुम् इल्लै आरिनिन् पादमूलं पच्चिनेन् பரமமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆரருள் களைக்கண்ணம்மா அரங்கமான அருளானி. இப்போ வைவஸ்வத மனு, ஏற்கனவே நம்ம வந்து இப்ப மச்சாவதார கதையில சத்தியவிரதன் ஒரு தடவை பார்த்தோம் இல்லையா, அந்த சத்தியவிரதன் தான் இப்போ வைவஸ்வ மனுவர் மனுவாயிருக்கார். அவருடைய 10வது புத்திரன் நபாக. அந்த நபாகனுக்கு பிறந்த பையன் பேரு நாபாகன். அந்த நாபாகனுடைய பையன்தான் அம்பரீஷன். சோ இந்த இந்த தசகம் அம்பரீஷத்தரை பத்தி அம்பரீஷனை பத்தி சொல்ற. அவன் வந்து 7, அதாவது இந்த பூலோகத்தையே அவன் ஒருத்தன் தான், எப்படி சோழ ராஜ்யம் இருந்ததோ அது மாதிரி இந்த பூலோகத்தையே அவன் ஒருத்தன் தான் ராஜ்யம் பண்ணியிருக்கான். ஆனாலும் பெருமாளோட பக்தர்களாகட்டும் பெருமாள் கிட்ட எல்லார்கிட்டையுமே அவர் வந்து பக்தியிலேயே இருந்துன்றது. அடுத்தது பத்ரீதையே சகலமேவ விதன்வ தோசிய பக்தியைவ தேவ நச்சிராத். நச்சிராத பிரதா பிரசாதம்னு இருக்கும். நச்சிராத அப்ருதாஸ் பிரசாதம் இவ்சு போட்டுக்கணும், அப்ருதாஸ் போட்டுக்கணும், பிரசாதம். ஏனாஸ்ய யாச்சன மிருதேப்ய விரக்ஷணார்த்தம் சக்ரம் பவான் பிரவிததரா சகஸ்திரதாரம் தத் பிரீதயே சகலமேவ விதன்வ தோஸ்ய ஏவ தேவ நச்சிராத் அபிருதாஸ் பிரசாதம் ஏனாஸ்ய யாச்சன மிருதேப்ய விரக்ஷணார்த்தம் சக்ரம் பவான் பிரவிததரா சகஸ்ரதாரம் த்வத் பிரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய த்வத் பிரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய பக்தைவ தேவநசிராதபிருதாஸ் பிரசாதம் பக்தைவ தேவநசிராத் அபிருதாஸ் பிரசாதம் ஏனாஸ்ய யாச்சன மிருதேப்ய விரக்ஷணார்த்தம் ஏனாஸ்ய நாச்சன மிருதேப்ய விரக்ஷணார்த்தம் சக்ரம் பவான் பிரவிததரா சகஸ்ரதாரம் சக்ரம் பவான் பிரவிததரா சகஸ்ரதாரம் த்வத் பிரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய த்வத் பிரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய பக்தைவ தேவநசிராத் அபிருதாஸ் பிரசாதம் பக்தைவ தேவநசிராத் அபிருதாஸ் பிரசாதம் ஏனாஸ்ய யாசன மிருதேப்ய விரக்ஷணார்த்தம் ஏனாஸ்ய யாசன மிருதேப்ய விரக்ஷணார்த்தம் விரக்ஷணார்த்தம் சக்ரம் பவான் பிரவிததரா சகஸ்ரதாரம் சக்ரம் பவான் பிரவிததரா சகஸ்ரதாரம் த்வத் பிரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய பக்தைவ தேவநசிராத் அபிருதாஸ் பிரசாதம் ஏனாஸ்ய யாசன மிருதேப்ய விரக்ஷணார்த்தம் சக்ரம் பவான் பிரவிததரா சகஸ்ரதாரம் த்வத் பிரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய
பக்தியைவ தேவனசிராத் அப்ருதாஸ் பிரசாதம் ஏனாஸ்ய யாசனம் மிருதோப்ய பிரக்ஷணார்த்தம் சக்ரம் பவான் பிரவித்ததரா சகஸ்ரதாரம் தத் ப்ரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய ஏனாஸ்ய யாசனம் மிருதேப்ய பிரக்ஷணார்த்தம் செகண்ட் லைன் விட்டாச்சு மேடம் பக்தியை செகண்ட் லைன் விட்டு போயிடுது செகண்ட் லைன் ஓ சாரி சார் தத்ப்ரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய பக்தேவ தேவன சிராத் அப்ருதாஸ் பிரசாதம் ஏனாஸ்ய யாசன மிருதேப்ய பிரக்ஷணார்த்தம் சக்ரம் பவான் பிரவித தரா சகஸ்ரதாரம் தத்ப்ரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய பக்தியைவ தேவன சிராத் அபருதாஸ் பிரசாதம் ஏனாஸ்ய யாசன மிருதோப்ய பிரக்ஷணார்த்தம் சக்ரம் பவான் பிரவித தரா சகஸ்ரதாரம் தத்ப்ரீதயே சகலமேவ சொல்லுங்கம்மா கடைசி லைன்ல பிரவித தாரன் இருக்கு தராவா தாரவா தரா தரான தமிழ்ல இருக்கு தாரன்னு சன்ஸ்கிரிட்ல இருக்கு தரா போட்டலாம் தாரா ரெண்டு ஒண்ணுதான் தார தரா ரெண்டு ஒண்ணு பக்தேவ தேவன சிரா சாரி தத் ப்ரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய பக்தேவ தேவன சிராத் அப்ருதாஸ் பிரசாதம் ஏனாஸ்ய யாசன மிருதேப்ய பிரக்ஷணார்த்தம் சக்ரம் பவான் பிரவித தரா சகஸ்ரதாரம் த்வத் ப்ரீதயே சகலமேவ விதன்வதோஸ்ய பக்தியைவ தேவன சிராத் அப்ருதாஸ் பிரசாதம் ஏனாஸ்ய யாசன மிருதோப்ய பிரக்ஷணார்த்தம் சக்ரம் பவான் பிரவித தரா சகஸ்ரதாரம் கங்கை நீர் பயந்த பாத பங்கையத்தி மன்னனே அங்கை ஆழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினார் சிங்கமாய தேவதேவ தேனுலாவு மின்மலர் மங்கை மன்னி வாழும் மார்ப ஆழிமேய மாயனே ஓ இவருடைய பக்திய பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுவார் வழக்கம் போல தர்சனம் கொடுப்பார் ஆனா இங்க வந்து பெருமாள் வந்து கருட வாகனத்துல வராரா எதுல வராருன்னா சொல்லல அவருக்கு வந்து தர்சனம் கொடுத்துட்டார் தர்சனம் கொடுத்துட்டு அவருக்கு வந்து பாடி கார்டு இப்ப நம்மளுக்கு எல்லாம் இப்போ முதலமைச்சர் அவளுக்கு எல்லாம் பூனைப்படை வச்சிருக்கா இல்லையா அது மாதிரி அவருக்கு பாடி கார்டா அவரை ஒன்னும் கேட்கல அம்பரீஷன்லாம் எதுவுமே கேட்கல அவர் எனக்கு இதை கொடு அதை கொடுலாம் ஆனா இவர் என்ன பண்ணிட்ட சுதர்சன சக்கரத்தை அவருக்கு வந்து பாடி கார்டா வச்சுட்டு அது எதுக்காகங்கிறது இனி வர ஸ்லோகத்துல வரும் சத்வாதசி விரதமதோ பவதர்சனார்த்தம் வர்ஷம் ததௌ மதுபனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் துஜேஷு விசுஜன் பசுஷஷ்டி கோட்டி சத்வாதச துவாதசி சத்வாதசி வ்ரதமதோ பவதர்ஷனார்த்தம் வர்ஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் திஜேஷு விசுஜன் பசுஷஷ்டி கோடி சத்வாதசி வ்ரதமதோ பவதர்ஷனார்த்தம் சத்வாதசி வ்ரதமதோ பவதர்ஷனார்த்தம் வர்ஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே வர்ஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பத்ன்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் த்விஜேஷு விசுஜன் பசுஷஷ்டி கோட்டிம் பூஜாம் த்விஜேஷு விசுஜன் பசுஷஷ்டி கோட்டிம் சத்வாதசி விரதமதோ பவதர்ஷனார்த்தம் ச
சத்வாதசி விரதமதோ பவதர்ஷனார்த்தம் வர்ஷம் ததோ மதுவன் மதுவனே யமுனோபகண்டே வர்ஷம் ததோ மதுவனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மகதீ விதன்வன் பத்ன்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் த்விஜேஷு விஸ்ருஜன் பசு ஷஷ்டி கோடி பூஜாம் த்விஜேஷு விஸ்ருஜன் பசு ஷஷ்டி கோடிம் சத்வாதசி வ்ரதமதோ பவதர்ஷனார்த்தம் வர்ஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் த்விஜேஷு விஸ்ருஜன் பசு ஷஷ்டி கோடி சத்வாதசி வ்ரதமதோ பவதர்ஷனார்த்தம் வர்ஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் த்விஜேஷு விஸ்ருஜன் பசு ஷஷ்டி கோடிம் சத்வாதசி வ்ரதமதோ பவதர்ஷனார்த்தம் வர்ஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் த்விஜேஷு விஸ்ருஜன் பசு ஷஷ்டி கோடி சத்வாதசி வ்ரதமதோ பவதர்ஷனார்த்தம் வர்ஷம் ததௌ மதுவனே யமுனோபகண்டே பத்ன்யா சமம் சுமனசா மகதீம் விதன்வன் பூஜாம் த்விஜேஷு விஸ்ருஜன் பசு ஷஷ்டி கோடிம் விண்ணுலகில் விற்றிருந்த மேன்மையினாலும் வேதங்கள் ஈரண்டும் விரித்தலாலும் கண்ணனை நான் கருதுறவே காண்பன் என்ன காணாமல் விளக்கிய தன்வினைக்கான வெண்ணிய நன் புவனங்கள் ஏழும் ஆறும் இரு மூன்று தீபம் எட்டிடமும் விட்டு பன்னிய நல் விரதம் எல்லாம் பலிக்கும் என்று பாரதத்தில் பங்கையத்தோன் படிந்திட்டானே. இது சத்யவிரத மகாத்மியம் அப்படிங்கிற புக்கில் இருக்கிற ஸ்லோகம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்லோகத்தில் தான் என்ன அம்பரீஷன் பண்ணுறாங்கிறத பட்டத்ரி சொல்கிற. யமுனா நதிக்கரை பக்கத்தில் மதுவனம் அப்படிங்கிற இடத்துல அவன் மனைவி பேர் தான் வந்து சுமனசா. அந்த மனைவியோடு சேர்ந்து பிராமணர்களுக்கு வந்து 60 கோடி கோதானம் பண்ணினான். 60 கோடி அப்படின்னா அந்த பூலோகமே அவங்க கையில தான் இருக்கு இல்லையா, அதனால 60 கோடி இந்த கோதானம் பண்ணிட்டு பெருமாளை தியானிக்கிறதுக்காக துவாதசி விரதம் இருக்கான்னு சொல்றான். இங்க வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்கு. துவாதசி விரதம்ங்கிறதுக்கு வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலா இருக்கிறது ஏகாதசி விரதம் இருக்கும் இல்லையா. ஏகாதசி விரதம்ங்கிறது வந்து நம்ம எப்போ இருப்போம், தசமியில இருந்தே இருக்க ஆரம்பிச்சிடும். தசமிக்கு வந்து ஒருவேளை ஏகாதசி அன்னைக்கு எதுவும் இல்லை முழு பட்னி, அப்புறம் துவாதசிக்கு முன்னாடியே முதலே அதை வந்து காத்தால எழுந்தோடனே பண்ணி சாப்பிடுறது இல்லையா. ஸோ அப்படிதான் நம்ம வந்து ஏகாதசி விரதம் இருக்கும். இது வந்து ஒரு விதமானது. துவாதசி விரதம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஏகாதசி முடிஞ்சு துவாதசி திதி எப்ப ஆரம்பிக்கிறதோ அப்ப வந்து விரதத்தை ஆரம்பிச்சோம். துவாதசி திதி எப்ப முடியறதோ அப்ப அந்த அது அதாவது ஏகாதசி விரதம் வந்து நம்ம ஏகாதசி முடிஞ்சு துவாதசியில தான் பாரணம் பண்றோம். அப்படி இல்லாம துவாதசி திதி எப்ப ஆரம்பிக்கிறதோ அப்ப அந்த விரதத்தை ஆரம்பிச்சு துவாதசி முடியறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து விரதத்தை முடிச்சு விடுறோம். அப்பவே நம்ம வந்து பாரணம் பண்ணிடுறோம். அதுதான் இது வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்கு. இப்ப ஏன்னா வந்து பட்டத்ரி வந்து இங்க துவாதசி விரதம்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருந்தா அவர் ஏகாதசி விரதம்னே சொல்லியிருக்கணும். ஏகாதசின்னு சொல்லாம துவாதசின்னு சொன்னதுனால இந்த மாதிரி நம்ம ரெண்டாவது எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப வந்து இப்ப கேலண்டர்ல வந்து வைஷ்ணவ ஏகாதசின்னு தனியா போடுவா. வைஷ்ணவ ஏகாதசிங்கிறது மறுநாள் வரும், அது வந்து அவளுக்கு அந்த துவாதசி கணக்குலதான் வருது. நான் இது வந்து சர்வ ஏகாதசின்னு ஒரு முத நாளே போட்டிருப்பா, சர்வதே ஏகாதசின்னு சொல்லிட்டு. அது வந்து யூஸ்வலா எல்லாருமே பண்றது, நம்ம தசமியில இருந்து ஆரம்பிச்சு ஏகாதசி ஆரம்பிச்சு துவாதசி முடிக்கிறது. ஸோ ரெண்டு விதமான இது இருக்கிறதுனால இங்க துவாதசி விரதம் சொல்லியிருக்கிறதுனால எது வேணாலும் பட்டத்திரி சொல்லியிருந்திருக்கலாம், அவர் எது வேணாலும் ஃபாலோ பண்ணியிருந்திருக்கலாம். அது நம்மளுக்கு வந்து விஷயம் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும். அடுத்த ஸ்லோகம் தத்ராத
பாரண தினே பவதர்ஷனாந்தே துர்வாச சாஸ்ய முனினா பவனம் பிரபேதே போக்தும் வ்ருதஸ்ச சநிருபேன பராதி ஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் தத்ராத பாரண தினே பவதர்ஷனாந்தே துர்வாச சாஸ்ய முனினா பவனம் பிரபேதே போக்தும் வ்ருதஸ்ச சநிருபேன பராதி ஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதான்யன் பராதிஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் தத்ராத பாரண தினே பவதர்ஷனாந்தே தத்ராத பாரண தினே பவதர்ஷனாந்தே பராதிஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் தத்ராத பாரண தினே பவதர்ஷனாந்தே துர்வாச சாஸ்ய முனினா பவனம் ப்ரபேதே புக்தும் வ்ருதஸ்ய சநிருபேன பராதிஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் தத்ராத பாரண தினே பவதர்ஷனாந்தே துர்வாச சாஸ்ய முனினா பவனம் ப்ரபேதே போக்தும் வ்ருதஸ்ய சன்ருபேன பராதிஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் தத்ராத பாரண தினே பவதர்ஷனாந்தே துர்வாச சாஸ்ய முனினா பவனம் ப்ரபேதே போக்தும் வ்ருதஸ்ய சன்ருபேன பராதிஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் தத்ராத பாரண தினே பவதர்ஷனாந்தே துர்வாச சாஸ்ய முனினா பவனம் ப்ரபேதே போக்தும் வ்ருதஸ்ய சன்ருபேன பராதிஷீலோ மந்தம் ஜகாம யமுனாம் நியமான் விதாஸ்யன் மனத்திலோர் தூய்மை இல்லை வாயில் ஓர் இன்சொல் இல்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீவெளி விழவன் வாழா உணர்த்துழாய் மலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கு இனி கதியன் சொல்லால் என்னை ஆளுடைய போவே. இப்ப பாரண தினத்துல யார் வரா? துர்வாச சாஸ்ய முனினா துர்வாசர் வந்து விட்டார். அவரை வந்து நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், அவரை மாதிரி ஒரு கோபக்காரர் இந்த 7-14 லோகத்திலையும் கிடையாது. துர்வாச முனிவர் வந்த இங்க பட்டத்திரி என்ன சொல்றாருன்னா, பிறரை துன்புறுத்தி சோதிக்கும் இயல்புடையவரா, அவளை வருத்தப்பட வச்சு கதற வச்சுதான் அப்படிதான் சோதிப்பறான். அதுதான் இங்க பட்டத்திரி சொல்ற. அதனால வந்து போஜனத்திற்கு கூப்பிடுற அன்னைக்கு துவாதசி விரத அன்னைக்கு பாரண தினேன்னு சொல்லியிருக்கு இல்லையா, அன்னைக்கு துவாதசி பாரண அன்னைக்கு சரி இப்ப துவாதசி விரதம் முடிய போகுது, அதனால நீங்க வந்து யூஸ்வலா உங்களுடைய டியூட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மன்னர் வந்து கூப்பிடுறார் துர்வாச முனிவர். ராக்யாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் வாரைவ பாரண மகாரி பவத் பரேன பிராப்தோ
முனிஸ்தத திவ்ய த்ருஷா விஜானன் க்ஷிப்யன் கிருதோ த்ருத ஜடோ விததான கிருத்யா ராக்யாத பாரண முகூர்த்ன சமாப்தி கேதாத் வாரைவ பாரண மகாரி பவத் பரேன பிராப்தோ முனிஸ்த தததிவ்ய த்ருஷா விஜானன் க்ஷிப்யன் கிருதோ த்ருத ஜடோ விததான கிருத்யா ராக்யாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதா ராக்யான பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் வாரைவ பாரண மகாரி பவத் பரேன வாரைவ பாரண மகாரி பவத் பரேன ப்ராப்தோ முனிஸ்த தத திவ்ய த்ருஷா விஜானன் ப்ராப்தோ முனிஸ்த தத திவ்ய த்ருஷா விஜானன் க்ஷிப்யன் க்ருதோ த்ருத ஜடோ விததான க்ருத்யாம் க்ஷிப்யன் க்ருதோ த்ருத ஜடோ விததான க்ருத்யாம் ராக்யாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் ராக்யான பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் வாரைவ பாரண மகாரி பவத் பரேன வாரைவ பாரண மகாரி பவத் பரேன ப்ராப்தோ முனிஸ்த தத திவ்ய த்ருஷா விஜானன் ப்ராப்தோ முனிஸ்த தத திவ்ய த்ருஷா விஜானன் க்ஷிப்யம் க்ருதோ த்ருத ஜடோ விததான க்ருத்யாம் க்ஷிப்யன் க்ருதோ த்ருத ஜடோ விததான க்ருத்யாம் ராக்யாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் வாரைவ பாரண மகாரி பவத் பரேன ப்ராப்தோ முனிஸ்த தத முனிஸ்த தத திவ்ய த்ருஷா விஜானன் க்ஷிப்யம் க்ருதோ த்ருத ஜடோ விததான க்ருத்யாம் ராக்யாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் வாரைவ பாரண மகாரி பவத் பரேன ப்ராப்தோ முனிஸ்த தத திவ்ய த்ருஷா விஜானன் க்ஷிப்யன் க்ருதோ த்ருத ஜடோ விததான க்ருத்யாம் ராக்யாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் வாரைவ பாரண மகாரி பவத் பரேன ப்ராப்தோ முனிஸ்த தத திவ்ய த்ருஷா விஜானன் க்ஷிப்யன் க்ருதோ த்ருத ஜடோ விததான க்ருத்யாம் ராக்யாத பாரண முகூர்த்த சமாப்தி கேதாத் பாரைவ பாரண மகாரி பவத் பரேன ப்ராப்தோ முனிஸ்த தத திவ்ய த்ருஷா விஜானன் க்ஷிப்யன் க்ருதோ த்ருத ஜடோ விததான க்ருத்யாம் கடியேல் இல்லை நின்னருள் அல்லது எனக்கு நிதியே திருநீர்மலை நித்திலத்தொத்தே பதியே பரவி தொழுது தொண்டர் தமக்கு கதியே உன்னை அஸ்வகந்தி பலா கண்டுகொண்டு உயிந்தொழிந்தோனி. இப்போ துர்வாசர் வந்து என்ன பண்ற, அங்க போயிட்டு அனுஷ்டானம் பண்றேன்னு சொல்லிவிட்டு மெதுவா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நிதானமா வர, இவர் வந்து வரத்துக்கு லேட் ஆயிடுது. துர்வாசர் வரத்துக்கு லேட் ஆயிடுது. பாரண முகூர்த்தம் முடிய போகுது. அதுக்குதான் நான் முன்னாடி சொன்னேன் அந்த ரெண்டு விதமா சொல்றான்னு சொல்லி. அந்த முகூர்த்தம் முடிய போகுது. அந்த முகூர்த்தம் முடியறதுக்குள்ள விரதத்தை முடிக்கணும். ஸோ அதனால என்ன பண்ற, பகவான நினைச்சுண்டு அம்பரீஷன் ஜலத்தை அங்க இருக்கிற வாழ்க்கையெல்லாம் கேட்கிறா. பெரியவாள்லாம் சொல்றான், நீங்க வந்து பாரண பண்ணல சரி பரவாயில்ல, நீங்க தீர்த்த பிரசாதம் சாப்பிட்டா போதும், அது வந்து பாரண முடிச்ச மாதிரிதான். அதுக்கப்புறமா நீங்க முனிவரோட உட்காந்து நீங்க வந்து அவளுக்கு போஜனம் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உடனே வந்து அம்பரீஷனும் அதே மாதிரியே ஜலத்தை வந்து குடிச்சிட்டு பாரணைய முடிச்சுக்கிறான். உடனே முனிவர் அங்கிருந்து வர வந்த உடனே தெரிஞ்சு போயிடுறது அவருக்கு, இவனுக்கு வந்து ஞான திருஷ்டியில தெரிஞ்சு போயிடுறதுன்னு இங்க பெட்டத்திரிய சொல்ற, தெரிஞ்சு போயிடுறது அவருக்கு இவர் வந்து பாரணைய முடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாதாரணமா நீங்க சாப்பிட வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற. கூப்பிட்ட உடனே தெரிஞ்சு போயிடுது. தெரிஞ்சு போயிட்டு உடனே வந்து அவரோட ஜடையிலேருந்து ஒரு முடி எடுக்கிறார்.
அந்த முடியை எடுத்து அதுல இருந்து பிசாசு வந்து உருவாக்குறாரு அப்படின்னு இந்த இடத்துல பட்டபதி சொல்றாரு. பிசாசு அவர் முடியில இருந்து பிசாசு வந்துடுது. அதனாலதான் நமக்கு வந்து தலைமுடியெல்லாம் ஆத்துல வந்து கொட்டக்கூடாது, அங்கங்க தலைமுடி கடக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா முடியில வந்து பிசாசு இருக்கும். இப்ப முடியில இருந்து பிசாச பிசாச வரவழைக்கிறார். முடியிலிருந்து ஒரு பிசாசு வருது. சரி, பிசாசு இன்னைக்கு வரட்டும், நாளைக்கு பிசாசு என்ன ஆறுது, துர்வாச முனிவர் என்ன ஆறுதுங்கிறத பார்க்கலாம். மீண்டும் நாளை மாலை, நாளைக்கு வந்து 4 மணிக்கு கிளாஸ் வச்சுக்கலாம். 6 மணிக்கு வேற வேலை இருக்கு. ஸோ 4 மணிக்கு நம்மளுக்கு கிளாஸு, 4 to 4:30 கிளாஸு. ஸோ நாளை காலையில நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு நம்ம வந்து கிளாஸ் ஆரம்பிக்கலாம். காயன வாச்சா சொல்லி, காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. மீண்டும் மாலை, நாளை மாலை 4 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ் மேம். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் கிவிங் தி ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ.